மகாபாரதத்துல பல கதாபாத்திரங்கள் உண்டு. அந்த கதாபாத்திரங்களோட முக்கியமான கதாபாத்திரம் தான் அரவான் அப்படிங்கிற கதாபாத்திரம். இவரை பத்தி பல கதைகள் இருக்கு. நான் இன்னைக்கு பாரத வெண்பா எழுதிய இளங்குவரனாரோட ரெஃபரன்ஸ் வச்சுதான் இந்த காலொலியை படைச்சிருக்கேன். பிறரோட நன்மைக்காக தன்னையே தியாகம் செஞ்சவர் தான் இந்த அரவான். ஆனா இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வாங்கிய வரம் என்ன, அது இன்னும் நிலைச்சு நிக்குதா அப்படின்னு அரவான் பிறந்த கதையோட இன்னைக்கு உங்க கூட இணைஞ்சிருக்கிறது நான் உங்க கவிதா. பஞ்சடவர்களும் திரௌபதிக்கு திருமணம் நடந்ததுக்கு அப்புறம் தன்னோட தோஷத்தை கழிக்கணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுன ஒரு வருஷம் தேசாந்திரம் கிளம்புறாரு. அப்படி போகும்போது வழியில கங்கையில குளிக்க அங்க கீழே நாகலோகத்துல போய் இறங்குறாரு. அங்க நிறைய கன்னிகள் குளிச்சுட்டு இருக்காங்க. அது அந்த கன்னிகள்லயே ஒரு கன்னிகை மட்டும் ரொம்ப பேரழகியா இருக்க, அப்ப அர்ஜுனனும் அந்த பேரழகிய பார்க்க, அந்த பேரழகியும் அர்ஜுனனை பார்க்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவ தன்னோட பேர் உலும்பி அப்படின்னு சொல்ல, இவர் அர்ஜுனன் சொல்ல, ரெண்டு பேரும் மனப்பூர்வமா விரும்புறாங்க, அழகிலையும் மயங்குறாங்க. அர்ஜுனன் அந்த பெண்ணை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க ரெண்டு பேரும் கங்கையை சாட்சியா வச்சு திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. கங்கை கரைக்கு ஓரமா அங்கேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. கொஞ்ச மாதங்கள்ல அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. சாமுத்திரிகா லட்சணம் அத்தனையும் பெற்று பிறந்த சிறந்த குழந்தையா இருக்கு. நம்ம பாம்புக்கு இன்னொரு பேர் அரவம் அப்படின்னு வச்சிருக்கோம். இவன் நாகக்கன்னிக்கு பிறந்ததுனால இவனோட பேர் அரவான் அப்படின்னு வைக்கிறாங்க. அரவான சாதாரணமா இல்ல, ரொம்ப வீர திருமகனா வளர்க்கிறா உலும்பி. சில ஆண்டுகளுக்கு அப்புறம் மகாபாரத போர் தொடங்குது. அப்ப யார் ஜெயிப்பா அப்படின்னு ஆருடம் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்றான் துரியோதனன். முடிவு பண்ணி அப்ப ஆருடம் பார்க்கறதுல சிறந்தவர் யாருன்னா சகாதேவன். சகாதேவனை போய் பார்க்க அப்ப சகாதேவன் சரியான நாள் குறிச்சு கொடுக்கிறாரு. போர் தொடங்க சரியான நாள் அமாவாசை திதி, அதனால அன்னைக்கு போர் தொடங்கணும். அதுக்கு முன்னாடி சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய ஒருவரை கலபலி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போர் தொடங்கணும் அப்படின்னு சொல்ல, கலபலி அப்படிங்கிறது காளி மாதாக்கு பலி கொடுக்கிறது. இத அப்படியே கேட்டுட்டு வந்து சகுனி கிட்ட சொல்றான் துரியோதனன். இத கேட்ட சகுனி, 30 சாமுத்திரிகா லட்சணம் பெற்றவர் 3 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தன் அர்ஜுன, இன்னொருத்தன் கிருஷ்ண, இன்னொருத்தன் அர்ஜுனனோட மகன் அரவான். அதனால நீ போய் அரவானை பாரு அப்படின்னு சொல்ல, துரியோதனனும் போய் அரவானை பாக்குறான். தன்னோட பெரியப்பாவை ரொம்ப வணங்கி அவரையும் ஏத்துக்கிட்டு வந்த விஷயம் என்னன்னு கேட்க, இது மாதிரி பலி கொடுக்கணும், அப்பதான் நான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்ல, அரவானும் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் வைக்கிறான், அமாவாசை திதி அன்னைக்கு நான் உயிரோட இருந்தா கண்டிப்பா நீங்க பலி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துடுறாரு துரியோதனன். இது ஒரு பக்கம் நடக்க கிருஷ்ணர் சும்மா இருப்பாரா, தானும் போய் சகாதேவன்ட ஆருடம் பாக்குறாரு. துரியோதனன் கிட்ட கொடுத்த அதே ஆருடத்தை சகாதேவன் கிருஷ்ணர்ட்டையும் கொடுக்க, கிருஷ்ணரும் புறப்பட்டு போய் அரவான பார்க்க போறாரு. நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு, கௌரவர்கள் பற்றியும் சொல்றாரு, பாண்டவர்கள் பத்தியும் சொல்றாரு, போர்ல யார் வெற்றி பெறணும், அவர்கள் பாண்டவர்களுக்கு இழைத்த துரோகம் என்ன, எல்லாத்தையும் சொல்ல, அப்போ அரவான், நான் ஏற்கனவே என் பெரியப்பா துரியோதனனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், ஆனா அதே நேரம் ஒரு நிபந்தனையும் சொல்லியிருக்கேன், அமாவாசை திதி வரைக்கும் நான் உயிரோட இருந்தா கலப்பலி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இதுதான் சாக்கு, இது ஒரே வழிதான் இருக்கு அப்படின்னு முடிவு பண்றாரு கிருஷ்ணர். கிருஷ்ணர் இந்த நிபந்தனையை வச்சு ஒரு சூழ்ச்சி செய்யறாரு. அமாவாசை திதிக்கு முந்தின நாள் எல்லோரையும் தர்ப்பணம் கொடுக்க வைக்கிறாரு. எல்லாரும் அன்னைக்கு திதி கொடுக்கறத பார்த்த சூரியனும் சந்திரனும், இன்னைக்கு அமாவாசை திதி இல்லையே, எதுக்கு எல்லாரும் இன்னைக்கு திதி கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து கிருஷ்ணர் கிட்ட ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்து கேட்க, உடனே கிருஷ்ணர், அமாவாசைனா என்ன, சூரியனும் சந்திரனும் ஒன்னா சேர்ந்து வர்றது, இப்ப நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க, அதனால இன்னைக்குதான் அமாவாசை திதி அப்படின்னு சொல்லி சதுர்திசிய திதியா மாத்திட்டாரு கிருஷ்ணர். உடனே கிருஷ்ணரோட முடிவும் சரி அப்படின்னு சொல்லி அவங்களும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்படி ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சியை பண்ணி சதுர்த்திதி அன்னைக்கு அமாவாசை திதியை வர, அப்போ கிருஷ்ணன் போய் அரவானிடம் பாண்டவர்களுக்காக பலியாக சொல்கிறாரு. அப்போ அரவான் ரெண்டு நிபந்தனை வைக்கிறாரு, எனக்கு இது வரைக்கும் திருமணமே ஆகலை, எனக்கு இல்லற சுகம் அப்படின்னா என்னன்னே தெரியாது, அதனால இறக்கிறதுக்கு முன்னாடி இல்லற சுகம் வேணும், எனக்கு யுத்தத்தில் பங்கேற்று சிறந்த வீரனாக இருக்கணும் அப்படின்னு ஆசை, ஏன்னா நான் கலப்பலி ஆக போகிறதால கண்டிப்பாக என்னால் போரில் பங்கேற்க முடியாது, ஆனால் நான் போரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல கிருஷ்ணரும் சம்மதிக்கிறாரு. இன்னைக்கு திருமணம் பண்ணி நாளைக்கு புருஷனை பறிக்கொடுக்க எந்த பொண்ணும் சம்மதிக்க மாட்டா அப்படின்ற காரணத்தினால கிருஷ்ணரே மோகினி வேடம் போட்டு அரவானோட போய் ஒன்று சேர்றாரு. மறுநாள் காலையில கலபலியும் நடக்குது. அரவான் அப்ப தலை துண்டிக்கப்பட்டு அந்த தலை யுத்த களத்துல வைக்கப்பட்டது. 18 நாட்கள் அந்த போர்ல அந்த தலை இருந்தது. தலை துண்டிக்கப்பட்ட அந்த அரவானை பார்த்து துரியோதனன், அரவா நீ எனக்காக தானே கலபலி ஆகிற அப்படின்னு சொன்னு கேட்க,
அப்போ அவன் தன்னோட பெரியப்பா கிட்ட தன்னோட நிபந்தனையை ஞாபகப்படுத்த இதையெல்லாம் கேட்டு துரியோதனும் கோவப்படாம வருத்தப்பட்டு அங்கிருந்து போயிடுறான். இதுதான் அரவான் கலப்பலியான மகாபாரதத்தோட கதை. இதனோட நினைவா தான் இன்னைக்கும் திருநங்கையர்கள் கூத்தாண்டவர் கோயில், அதாவது விழுப்புரம் மாவட்டம் மடப்புறம் பக்கத்துல 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க கூவகம் அப்படின்ற கிராமத்துல சித்திர மாதம் பௌர்ணமி அன்னைக்கு கூத்தாண்டர் திருவிழா கொண்டாடுறாங்க. அரவான் இறந்த பிறகு மோகினி தன்னோட கணவர் இறந்ததை ஒப்பாரி வச்சு ஒரு பாடல் ஒன்று அங்கே பாடுவாங்க. அதே போல கலவலிக்கு முன்பா அழகா பொண்ணா மாறி அரவான மணந்து அது கண்ணனோட வாரிசுகள் அப்படின்னு இன்னைக்கும் அரவாணிகள் நம்புறாங்க. இந்த கோவிலுக்கு வர்றவங்க அரவான் சார்பா தாலி கட்டி அந்த தாலியை அறுத்துட்டு வெள்ளப்புடவை கட்டி ரொம்ப சோகமா இருப்பாங்க திருநங்கைகள். இப்படி ஒரு உன்னதமான ஒப்பற்ற தியாகத்தை செஞ்சவர் தான் இந்த அரவான். இன்னைக்கு அரவானோட நினைவுகள்லேருந்து உங்ககிட்ட இருந்து நான் விடைபெறேன். மற்றொரு சுவாரஸ்யமான காணொலியில் மறுபடியும் நான் சந்திக்கிறேன். நான் கதை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக என்னோட சேனலில் இணைஞ்சிருங்க, மற்ற காணொலிகளையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறது நான் உங்கள் கவிதா.